என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தட்டாம்பேறு குருமா கிரேவி பார்க்க போகிறோம். தட்டாம்பேரில் கிரேவி எப்படி பண்ணால் பார்க்கலாம். குக்கரில் பண்ண போகிறோம். நான் இது வந்து அவிச்சுலாம் எடுத்து வைக்கல, ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கரெக்டாக 2 hour போட்டு தண்ணியில் வச்சு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் தேவையான பொருள், பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, தக்காளி இது தேவையான பொருள். அப்புறம் வந்து தக்காளி, அப்புறம் வந்து பிழிஞ்சி இலை, கடல் பாசி, அன்னாச்சிப்பூ, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் தேவையான பொருள். அப்புறம் வந்து மஞ்சள் தூள், கரம் மசாலா, மல்லி பவுடர், மிளகாய் தூள் இதுதான் நமக்கு தேவையான பொருள். குக்கர்லேயே நம்ம பண்ண போகிறோம். குக்கர்லேயே இது பண்ணி நம்ம இறக்க போகிறோம். அவ்வளோதான், 10 நிமிஷத்தை ரெடி பண்ணிடலாம். சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரை ஆன் பண்ணி காய வச்சிடலாம். குக்கரை வச்சாச்சு, காயட்டும் நல்லா. காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றி நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். குக்கர் காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிழிஞ்சி இலை எல்லாம் போட்டுக்கலாம். போட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு வெள்ளைப்பூடு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் பேஸ்ட்டு. வதக்குங்க. தக்காளி வெட்டி வச்சுக்கோங்க, ஏன் அது வந்து தக்காளி வெட்டி வச்சுக்கேன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் இதாக அதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். தக்காளி எல்லாம் மசிஞ்சு வேகணும் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இது என்னோடய எப்பயுமே நான் பண்ணுவேன். சீக்கிரம் வந்து தக்காளி வந்து நல்லா நஞ்சிரும், அதுக்காக உப்பு சேர்த்துக்குவேன். தக்காளி வந்துருச்சு. நல்லாவுக்கு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிங்க, பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கரெக்டாக ஒரு 3 எடுத்துருக்கேன். நல்லா காரமாக வேணா போட்டுக்கோங்க. நம்ம இதை வந்து குக்கர்லேயே பண்ண போகிறோம், அதனால் ரொம்ப டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தக்காளி இதாக ஆயிடுச்சு, பச்சை மிளகாய் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம மசாலையெல்லாம் சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியா பவுடர், மல்லிப்பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. கரம் மசாலா 2 ஸ்பூன். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் எல்லாம் இப்படி இது பண்ணிடுங்க, கிண்டி விட்ருங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, ஊற வச்சுருக்கோம் இல்லையா பயிறு, இந்த பயிரை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம தாளித்து அப்படியே பண்ண போகிறோம், அதான் மேட்ரு. நல்லா இப்படி கிண்டி விட்டுட்டு நீங்கள் தண்ணி வந்து கரெக்டாக இது முங்குற அளவு மட்டும் ஊற்றினா போதும். ஏன்னா நமக்கு வந்து கிரேவி தான் வைக்க போகிறோம், குழம்பா வைக்கல. இது பண்ணி பார்த்துட்டு நல்லா கரெக்டாக 3 விசில் நல்லா ஊறிக்கு, ஆனால் நீங்கள் கரெக்டாக 4 விசில் மட்டும் வைங்க. 4 இல்லை அல்லது 3 வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒன்றா 4 வச்சுக்கோங்க. 4 விசில் வச்சு இறக்கிங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். கரெக்டாக குழைய நல்லா வேணும் அப்படின்னா 4 விசில் கரெக்டாக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். இல்லை நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். எவ்வளோ தேவையான அளவும் அந்த உப்பு சேர்த்துக்கோங்க.
தட்டாம்பயிறுக்கு ரொம்ப உப்பு பிடிக்கும், அதனால பார்த்து போடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கரை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு கரெக்டாக 4 விசில் வரும் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. அப்புறம் குக்கர்லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துட்டேன், ரெடி ஆயிடுச்சு தட்டாம்பயிறு குழம்பு குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மல்லி தூவிக்கலாம். மல்லி தூவி வந்து நீங்கள் பல்மகலாம், சப்பாத்திக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். 4 விசில் கரெக்டாக இருந்துச்சு, பயிர் வந்து நல்லா வந்துருச்சு கெட்டியாக. நம்ம கிரேவியை வந்து நீங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.